புலால் உணவு உண்ணும் மக்களை பற்றி பேசும் நம் ஓங்கார குடிலாசான் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அல்லது ஜீவ தெய்வை கடைபிடிக்க விரும்பினால் என்ன வேண்டும்? பக்தி வேண்டும். அதை கடைபிடிப்பதற்கு என்ன வேண்டும்? புலால் உண்ணாதிருக்க வேண்டும். அதை கடைபிடிப்பதற்கு என்ன வேண்டும்? உயிர் கொலை செய்வதை தடுக்க வேண்டும். அது கடைபிடிப்பதற்கு என்ன வேண்டும்? சரி, அப்படி சொல்லிவிட்டாய். அப்போ புலால் உண்ணுகின்ற மக்களுக்கு விமோச்சனமே இல்லை, ஏன் இல்லை? படமுறை சொல்லியிருக்கிறோம். அவர் தொடர்ந்து அன்னதானம் செய்துவதால் புலால் உண்ணுகின்ற பழக்கம் பொடிபட்டு போகும். மாத ஒருவருக்கோ இருவருக்கோ முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்து கொண்ட மக்களுக்கு புலால் உண்ணுகின்ற பழக்கத்தை விடுபடுவார்கள். இறக்க சிந்தையை தான் தேடி அலைய வேண்டியதில்லை. இறக்க சிந்தை கடைசற்கல்ல வாங்கிக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். மாத ஒருவருக்காக அல்லது இருவருக்கு அன்னதானம் செய்கிறவர்கள் இறக்க சிந்தை தானாக வரும், தேடி போக வேண்டிய அவசியமில்லை. அவர்களுக்கு எல்லா பழக்கங்களும் தானே விட்டுப்பட்டு போகும். உயிர் கூட செய்ய மாட்டார்கள். என்ன காரணம்? புண்ணிய மிகுதியால் உயிர் கூட செய்ய மாட்டார்கள். இறக்க சிந்தை தானே வரும். அன்னதானம் செய்ய செய்ய இறக்க சிந்தை தானே வரும். அவர் புலால் உண்ண மாட்டார், உயிர் கூட செய்ய மாட்டார். அன்னதானம் செய்தான் என்ன ஏற்படுனான்? ஊக்க உணர்ச்சி வரும். தோழன்மை என்னும் தகைமைக்கன் தங்கிட்டுனோம் ஹோட்டல் அஞ்ச மாட்டார்கள். இந்த இறக்க சிந்தை என்ன செய்யும்? முன் செய்த பாவத்தையும் தீர்க்கும். இறக்க சிந்தை என்ன செய்யும்? உடல் வலிமையை தரும். இறக்க சிந்தை என்ன செய்யும்? சிறந்த அறிவை தரும். இறக்க சிந்தையே சிறந்த பண்பாளனாக்கும். இறக்க சிந்தையே பெருந்தகையாளன் என்ற பட்டத்தை தரும். இறக்க சிந்தையே சான்றோன் என்ற பட்டத்தை தரும். இறக்க சிந்தையே சித்தன் என்ற பட்டத்தை தரும். இறக்க சிந்தையே பக்தன் என்ற பட்டத்தை தரும். இறக்க சிந்தையே ஞானி என்ற பட்டத்தை தரும். இறக்க சிந்தையே மன வலிமையை தரும். அதை தருவதுதான் ஜீவகாரண்ய ஒழுக்கமாகும். அதை ராமணி சாமிகள் வகுத்தார் ஜீவகாரண்ய ஒழுக்கம். அதை கடைபிடிப்பது எளிதான காரியம் இல்லையா? ரொம்ப கடினம் அல்ல. கடினமில்லாத ஒன்று தான் ஜீவகாரண்ய ஒழுக்கம். அங்கும் அலைய வேண்டிய அவசியம் இல்லை. இறையொருள் பெறுவதற்காக ஊர்வார் சுற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு இறையொருள் பெறுவதற்காக பல ஊர் சுற்றுக்காரர்கள் சில பேர் அது ஒருவமான ஆறுதலுக்காக இருக்கலாம். நாமே பல பழனிக்கு போவேன். அங்கே போகர் சமாதி உண்டு. போகர் கோயில் இருக்குது. சமாதி சொல்லக்கூடாது, கோயில். பழனியில் போகர் சன்னிதானம் இருக்குது. அங்கே சென்று போவேன். திருப்பரங்குன்று போவேன், மதுரை போவேன். பெரியூர் சன்னிதானத்துக்கு போயிட்டு வர வேண்டும். ஸ்ரீரங்கத்தில் மகான் சட்டமணிநாதர் அடக்கம், திருவானைக்காவில் மயூரேஸ்வரர் அடக்கம், திருப்பதியில் மகான் கொங்கண மகரிஷி அடக்கம். ஒவ்வொரு ஸ்தலங்களிலும் ஞானிகள் அங்கிருந்து அருள் செய்கிறார்கள். அங்கே அங்கெல்லாம் சென்று ஆட்சி பெறுவதற்கு வாய்ப்பை தர வேண்டும். அது பல போக வேண்டாம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.